Hi students, welcome to Simplemaths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பயிற்சி 2.4 உள்ள ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். Z equal to x plus iy எனில் கீழ் காண்பவைகளின் செவ்வக வடிவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, செவ்வக வடிவு அப்படின்னாலே என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் இந்த மெத்தட். ஓகேவாமா, இந்த வடிவில் இருக்கணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட் இதில் ஒரு மூணு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. முதல் இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் 1/z, நெக்ஸ்ட் ரியல் பார்ட் ஆஃப் iz பார், மூணாவது இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z பிளஸ் 4z பார் மைனஸ் 4i. ஓகேவா, இப்போ இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே போன கணக்கு செஞ்ச மாதிரி கொடுத்துருக்குற அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ் பிளஸ் ஐஒய் வடிவத்தில் கொண்டு வந்துட்டு இதை நம்ம என்ன செய்யணும், அதில் ரியல் பார்ட். இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய் இதில் வந்து ரியல் பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸுங்கிறது தான் ரியல் பார்ட். ஓகேவாமா, நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் அப்படின்னா கற்பனை பகுதி, அது என்ன அப்படின்னா இந்த இதுதான் ஐ பக்கத்தில் இருக்கிறது. ஓகேவா, ஸோ நம்ம இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய் வடிவத்துக்கு கொண்டு வந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். சரியாமா, ஃபஸ்ட்டு நான் தீர்வுன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு சம்மை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் RE. ஓகேவா, ரியல் பார்ட் ஆஃப் 1/z. ஓகே, ஈக்குவல் டு, இப்போ நம்ம அந்த ரியல் பார்ட் வந்து நம்ம லாஸ்ட்டில் எப்போ அதை எடுத்து எழுத போகிறோமோ அது வரைக்கும் நம்ம அந்த ரியல் REங்கிறத போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா, இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள 1/z, இசட்ங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஐஒயின்னு கொடுத்துருக்காங்க. சரியாமா, இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒயின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து செவ்வக வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா கீழே வந்து இந்த இமேஜினரி பார்ட் அதாவது கற்பனை பகுதி வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன செய்யணும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இதனுடைய இணை எண்ணால் மேலேங்கிலையும் நம்ம பெருக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஐஒய் இருக்குது. இதனுடைய இணை கலப்பெண் வந்து நமக்கு என்னது, கற்பனை பகுதியில் அடையாளத்தை மட்டும் மாற்றணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் கீழே எந்த நம்பர் கொண்டு பெருக்கிறோமோ அதே நம்பரை கொண்டு மேலே பெருக்கணும், மைனஸ் ஐஒய் எழுதியாச்சு. இப்போ ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப், இப்போ ஒன்றை கொண்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் பெருக்கும்போது அதே தான் நமக்கு கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை, இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா, அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரியாமா, இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு, எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், பி இருக்கிற இடத்துல ஐஒய் இருக்குது. ஓகேமா, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஏ ஸ்கொயர் பண்ண ஐ ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு ஒய், ஒய்ஏ ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா, ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய், மேலே இருக்கிற அந்த எக்ஸ் மைனஸ் ஐஒய் எழுதியாச்சு, பை கீழே எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு, மைனஸ் இந்த ஐ ஸ்கொயரோட மதிப்பு வந்து நமக்கு என்னதுன்னா மைனஸ் 1. ஓகேவா, அடுத்து ஒய் ஸ்கொயர் அதையும் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப், மேலே வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் இருக்குது அதை அப்படியே எழுதிக்கிறோம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் மைனஸ் என்னவாகும், ப்ளஸ்ன்னு வரும். ஓகேவாமா, ஸோ நம்ம ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா, இப்போமா இது வந்து நமக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அந்த செவ்வக வடிவத்தில் இல்லை. ஸோ அந்த வடிவத்தில் நம்ம எழுத போகிறோம். ரியல் பார்ட் ஆஃப் அதாவது செவ்வக வடிவம்னா என்ன, மெய்ப்பகுதி தனியாக எழுதணும், அடுத்து கற்பனை பகுதி தனியாக. ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அடுத்தால மைனஸ் ஐ என்று ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து இதுக்கும் வகுத்தல்ல தான் இருக்குது, இதுக்கும் வகுத்தல்ல தான் இருக்குது. ஸோ நம்ம அதை தனியாக பிரித்தாச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் மெத்தடில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதிலிருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, ரியல் பார்ட் ஆஃப் 1/z. ஓகேவாமா, ஈக்குவல் டு, இப்போ இதிலிருந்து ரியல் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ரியல் பார்ட் அப்படிங்கிறது வந்து மெய்ப்பகுதி, மெய்ப்பகுதிங்கிறது என்னது, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அவ்வளவுதான். இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறதுல ரியல் பார்ட் ஏதோ அதை எடுத்து எழுதிடணும். எழுதும் போது இந்த ரியல் எழுதக்கூடாது. சப்போஸ் இமேஜினரி, இப்போ மூணாவது கணக்கில் இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஐ பக்கத்தில் இருக்கிற இதை மட்டும் எடுத்து எழுதணும். அப்போமோ நம்ம ஐஎம் அதை வந்து போடக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கணக்குக்குள்ளே ஆன்சர் நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ரியல் பார்ட் 1/z உள்ள ரியல் பார்ட் மட்டும் என்னது, மெய்ப்பகுதி எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா, இப்போ இதே இதில் ரெண்டாவது கணக்கு தொடர்ந்து செய்யலாம். செகண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, ரியல் பார்ட் ஆஃப் iz பார். ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு, இப்போ ரியல் பார்ட் நம்ம அப்படியே எழுதிக்கிடணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே i இசட் பார். இசட் பார்ங்கிறது என்னது, இசட் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐஒயின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பார் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, இதனுடைய இணை என்ன எழுதணும், இணைக்கலப்பன் ரியல் பார்ட் ஆஃப் ஐ என்று எக்ஸ் பிளஸ் ஐஒய். நம்ம இணையன் என்ன வருவோம், இந்த ஐ டேம் இருக்கிற இடத்துல அடையாளத்தை மட்டும் மாற்றணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய்,
ஓகேவா? ஈக்குவாலிட்டி என்ன நம்ம என்ன செய்யணும், இந்த ஐயை வந்து உள்ளே கொண்டு என்ன செய்யலாம், பெருக்கலாம். ஓகேவாம்மா? அப்போ பெருக்குனா என்ன வரும் பாருங்க, ஈக்குவாலிட்டி ரியல் பார்ட் ஆஃப் ஐயை உள்ளே கொண்டு பெருக்கும் என்ன வரும், ஐஎக்ஸ் மைனஸ் ஐன்று ஐ என்னவாயிரும், ஐ ஸ்கொயர் ஒய்னு வந்துடும். ஓகேவா? ஈக்குவல்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் ஐஎக்ஸ் மைனஸ் ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்னது நமக்கு, மைனஸ் ஒன்று இன்று ஒய். ஓகேவா? ஈக்குவல்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் ஐஎக்ஸ், இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன வந்துடும், ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் ஒய்னு எழுதியாச்சு. ஓகேவாம்மா? இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரியல் பார்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ரியல் பார்ட்டுங்கிறது வந்து மெய்ப்பகுதி. இதில் மெய்ப்பகுதிங்கிறது நமக்கு என்னது, ஐ இருக்கிறது வந்து கற்பனை பகுதி, அதாவது இமேஜினரி பார்ட். ஐ இல்லாமல் இருக்கிற அந்த மா இதாக இருக்குல்ல, ஐ இல்லாமல் இருக்கிற டேம் தான் ரியல் பார்ட். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் பார் ஈக்குவல்டு, இதில் ஐ இல்லாத பகுதி தான் ரியல் பகுதி. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னது, ஒய். ஓகேவாம்மா? செகண்ட் ஒன்றுக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா இது வந்து நமக்கு செவ்வக வடிவத்தில் வந்துருச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், அதாவது ஒரு உறுப்பு ப்ளஸ் ஐன்று இன்னொரு டேம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் ஐ இல்லாத டேம் வந்து மெய்ப்பகுதி, இருக்கிறது வந்து கற்பனை பகுதி, நமக்கு கேட்டிருக்கிறது ரியல் பார்ட், மெய்ப்பகுதி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இணைஞ்சிக்கலாம் ஒய்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டாவது இதுக்கும் நம்ம இணைஞ்சாச்சு, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். இப்போது தேர்ட் சம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இசட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ங்கிறது நமக்கு தெரியும். ஈக்குவல்ட்டு நம்ம அந்த இமேஜினரி பார்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டுட்டு வரணும். ஸோ இமேஜினரி பார்ட் எழுதியாச்சு, ப்ராக்கெட்டுக்குள்ளே த்ரீ இசட். ஓகேவா? அப்போ த்ரீ இன்ட்டு இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நான்கு இன்று இசட் பார். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் த ஹோல் பார். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இதிலையே நமக்கு வந்து இசட் பார்னா எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம்ஸ் மிச்சமாகும். ஓகேவா? அப்படி சப்போஸ் தெரில அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதியே எழுதிக்கலாம். அடுத்தால மைனஸ் நான்கு ஐ. ஓகேவாம்மா? அது அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த த்ரீயை நம்ம இணைஞ்சிரும் உள்ளே கொண்டு பெருக்கிறோம். பெருக்கும்போது என்ன வரும், மூணு இன்டு எக்ஸ் மூணு எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் அடுத்து ஐ ஒய் கூட நம்ம கொண்டு பெருக்கும்போது மூணு ஐ ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நான்கு இன்று இது பார் போடும்போது நம்ம அதனுடைய இணை எண் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் எழுதணும், மைனஸ் நான்கு ஐ. ஓகேவாம்மா? ஈக்குவல்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஐ ஒய். இப்போ நாலை உள்ளே கொண்டு பெருக்கலாம். அப்போ நான்கு எக்ஸ் ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ் நான்கு ஐ ஒய். அடுத்தால மைனஸ் நான்கு ஐ இங்கே இருக்குது, அதையும் எழுதியாச்சு. ஈக்குவல்ட்டு இமேஜினரி பார்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து இது என்ன செய்யணும், செவ்வக வடிவத்தில், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மெய்ப்பகுதி கற்பனை பகுதியை நம்ம தனித்தனியாக எழுதிக்கிடணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ மொத்தம் நமக்கு என்ன வந்துடும், ஏழு எக்ஸ் கிடச்சிரும். அடுத்தால ஐ டேம் எழுதணும். ஐ என்னது இருக்குது, இங்கே மூணு ஐ ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் நான்கு ஐ ஒய் இருக்குது. அப்போ நமக்கு இதிலேருந்து என்ன வரும், பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். அப்போ மைனஸ் ஒரு ஐ ஒய்ன்னு கிடைக்கும். அடுத்தால இங்கே என்ன இருக்குது, மைனஸ் நான்கு ஐன்னு இருக்குது. ஓகேவாம்மா? ஈக்குவாலிட்டி இப்போ நம்ம ப்ளஸ் ஐ ஐ பார்ட் வந்து தனியாக எடுக்கணும். ஸோ நம்ம இதிலேருந்து ஐயை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் பாருங்கள், ஏழு எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஐன்னு வெளியில் எடுக்கிறோம். ஓகேவாம்மா? ஸோ மைனஸ் ஐ வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன வந்துடும், இங்கே வந்து ப்ளஸ் ஒய் வரும். அடுத்தால சாரி, நம்ம ப்ளஸ் ஐயே வெளியில் எடுத்துக்கிடுவோம். வெளியில் எடுக்கும்போது இங்கே வந்து ப்ளஸ் ஐயை மட்டும்தான் வெளியில் எடுத்துருக்குறோம். அப்போ நமக்கு மைனஸ் ஒய் இருக்கும். ஓகேவா? இங்கேயும் ப்ளஸ் ஐ மட்டும்தான் வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், மைனஸ் நான்கு. எதுக்காக நம்ம மைனஸை வெளியில் எடுக்கலை அப்படின்னா, நம்ம வந்து என்ன வடிவத்துக்கு கொண்டு வரணும், எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் வடிவத்துக்கு தான் கொண்டு வரணும், ப்ளஸ் தான் கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ இமேஜினரி பார்ட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. இமேஜினரி பார்ட்ங்கிறது என்னென்னா, இந்த ஐ பக்கத்தில் இருக்கிற ஒய். அப்போ ப்ளஸ் ஐ ஒய். அப்போ இங்கே ப்ளஸ் இருந்தால் தான் நம்ம ஒய்ங்கிட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஓகேவா? சப்போஸ் இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா கணக்கு தப்பாயிரும். அதனால் நம்ம முதலே ப்ளஸ் போட்டு ஐ மட்டும் எடுத்துருக்குறோம், மைனஸை உள்ளே கொண்டு எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு இது என்ன வடிவத்தில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஐன்று ஒய்ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது வந்து இமேஜினரி பார்ட் தான் கேட்டிருக்காங்க. இது ரியல் பார்ட் ப்ளஸ் ஐன்று இது இமேஜினரி பார்ட். ஓகேவா? அப்போ இதுனுடைய ஆன்சரை நம்ம எழுதிடலாம். க்வெஸ்சன் கேட்டிருக்கதை எழுதிக்கிடுவோம். இமேஜினரி பார்ட் ஆஃப் த்ரீ இசட் ப்ளஸ் ஃபோர் இசட் பார் மைனஸ் நான்கு ஐ. ஓகேவா? ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன ஆன்சர், இமேஜினரி பார்ட் இதில் உள்ள இமேஜினரி எது, மைனஸ் ஒய் மைனஸ் நான்கு. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவாம்மா? ஈஸியான கணக்கு.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதில் கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய், அதாவது இந்த செவ்வக வடிவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டோன்னா அதில் ரியல் பார்ட் கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதணும். இமேஜினரி ஐஎம் அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஐ பக்கத்தில் இருக்கிற ஒய்யை நம்ம நினைச்சிக்கணும், எடுத்து எழுதணும். இங்கே ஐ பக்கத்தில் இவ்வளோ டேம் இருக்குது, ஸோ அதை அவ்வளோத்தையும் நான் அப்படியே அடையாளம் மாறாமல் என்ன செஞ்சுருக்கிறேன், எடுத்து எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கணக்கில் வந்து எத்தனை கணக்குகள் கேட்டிருந்தாலும் நம்ம அதில் என்ன கேட்டிருக்காங்க உள்ளே இருக்கிறத நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கொண்டு வந்துட்டு ரியல் பார்ட்னா ரியல் பார்ட் எடுத்து எழுதணும், இமேஜினரி பார்ட்னா இமேஜினரி பார்ட் எடுத்து எழுதினா ஆன்சர் முடிஞ்சுது. ஓகேவாம்மா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.